Hi guys, welcome to the Tech School channel. Hi everyone. So welcome to the Tech School channel. So iniki nama video la nama paaka porudhu so projectors pathi. So projector la moonu vishayam solla poren. So andha moonu vishayathila adha moonu vishayathai vechi dhaan neenga project vaangra mari irukum. So andha moonu vishayam enna endradha andha video la solla poren. Adukapra subscribers questions ellathiyum und answer panna poren. So indha video skip pannaam paarenga. அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம் ப்ரோ. இப்போ அந்த ப்ரொஜெக்டர் வந்து எந்த பேசிஸில் நம்ம வாங்கலாம் அண்ட் கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டக்குன்னு ஏதோ ஒரு ப்ரொஜெக்டர்ஸ்னு இப்போ நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ இப்போ அமேசானில் நிறைய வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ஸில் நிறைய எக்கச்சக்கம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிவிஓ இருக்குது, அப்புறம் ஹோம் என்டர்பிரைசஸ் இருக்குது, அப்புறம் ஈகேட்டு கம்பெனி. ஸோ எல்லாமே வருது. ஈகேட் i9 ப்ரோ மேக்ஸு, EG6X. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி வாங்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ ப்ரொஜெக்டர் வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டீங்க, கூகுள் சர்ச் பண்ணியாச்சு, அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் அந்த மாதிரி வாங்குகிற வெப்சைட்டை கிட்ட பார்க்கத்தாச்சு, இல்லை சில பேர் ஷோரூம் போய் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ நீங்களாம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் ப்ரொஜெக்டில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேட்டிவ் ரெசல்யூஷன். ஸோ நேட்டிவ் ரெசல்யூஷன்னா ஒரு ப்ரொஜெக்டரில் வந்து எந்த அளவுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு ப்ரொஜெக்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ நேட்டிவ் ரெசல்யூஷன் பிக்சல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி. ஸோ நேட்டிவ் ரெசல்யூஷன்னா ஒரு இமேஜஸ் வந்து அந்த ப்ரொஜெக்டரில் நமக்கு வந்து கிளியராக தெரியணும். அந்த தெரிகிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த பிக்சலில் வந்து நமக்கு தெரிஞ்சால், பிக்சல்னால் ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு சின்ன ஒரு எல்இடி பின்னாடி வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து பிரைட்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணாலே தெரியும். ஸோ எப்படிலாம் அந்த ப்ரொஜெக்டை ஒர்க் ஆகுது அப்படின்ற. ஸோ நேட்டிவ் ரெசல்யூஷனை பார்த்து வாங்குங்க. ஃபஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நேட்டிவ் ரெசல்யூஷன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து 1080 பிக்சல் சப்போர்ட், 4K சப்போர்ட். ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் தான். அவங்க வந்து இந்த சப்போர்ட்டுக்கான ரெசல்யூஷன் உண்மையாக கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனே நம்மளை ஹைலைட், நம்மளை அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து எப்படிலாம் வந்து எடுக்கலான்ற பிளானிங்கில் தான் அவங்க போயிட்டுருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஃபீல் ஆகுது. ஸோ என்னென்னா, நான் வந்து நார்மலாக சர்ச் பண்ணும்போது எடுத்ததுமே 1080 பிக்சல் ரெசல்யூஷன், அப்புறம் 4K ரெசல்யூஷன். ரெசல்யூஷன்றது நேட்டிவ் ரெசல்யூஷன் கிடையாது. ஸோ அந்த பிக்சலோட ரெசல்யூஷன் இருக்காது இந்த ப்ரொஜெக்டரில். ஸோ இதை வந்து மறக்காமல் பார்த்து வாங்குங்க. 1080 பிக்சல்னு இருந்தால் 1080 பிக்சல் சப்போர்ட்டு இருக்கா, இல்லை 1080 பிக்சல் ரெசல்யூஷன் உண்மையிலே இருக்கா அந்த ப்ரொஜெக்டரில். ஸோ இதை வச்சு தான் அந்த ப்ரொஜெக்டோட காஸ்ட் ஏறும். ஸோ எந்த காஸ்ட்டில் வேணாலும் வாங்கலாம், உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி. ஆனால் எந்த கம்பெனி வாங்கணுன்றதையும் நான் சொல்லலை, எந்த மாதிரி காஸ்ட்டில் வாங்கணுன்றதையும் சொல்லலை. ஸோ ஒரு ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரொஜெக்டை வாங்கும் போது இந்த மூணு விஷயத்த நோட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் நேட்டிவ் ரெசல்யூஷன். ஸோ நேட்டிவ் ரெசல்யூஷன் ஃபஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்த விஷயம், ஸோ செகண்ட் விஷயம் வந்து இதில் நம்ம பார்க்கணும் ப்ரொஜெக்டை வாங்கும் போது அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் உங்களோட லுமினன்ஸ் பார்க்கணும். ஸோ லுமினன்ஸ்னால் ஒன்றும் இல்லை கைஸ், அதோடய பிரைட்னஸ். ஸோ ப்ரொஜெக்டரோட ப்ரொஜெக்டர் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஆல்ரெடி ப்ரொஜெக்டர்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ லூமினன்ஸ் ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, அந்த லூமினன்ஸில் எந்த ரேஞ்சில் இருந்தால் ப்ரோ இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி போன ஈகேட் ப்ரொஜெக்டர் வீடியோஸ்லாம் நீங்கள் பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஸோ லூமினன்ஸோட லெவலை வச்சு தான் நீங்கள் லைட்டு போட்டும் நீங்கள் ப்ரொஜெக்டர் பார்க்கலாமா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். அவங்க என்ன நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணுவோம் அந்த ப்ரொஜெக்டரில் அப்படின்னா, நம்ம வந்து லூமினன்ஸை பார்க்குறதே கிடையாது. நம்ம வந்து சப்போர்ட்டு பார்ப்போம், அது ஆண்ட்ராய்டாக இருக்கா, வேறு ஒரு ஃபயர் ஸ்டிக் வாங்க தேவையில்ல, அங்கே ஒரு 3000 ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது இதை நம்ம தவற விட்டுடக்கூடாதுன்றதுக்காக மென்ஷன் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லூமினன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ லூமினன்ஸு இருக்கணும். ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் நல்ல பெஸ்ட்டு ப்ரொஜெக்டர் நமக்கு வேணும் அப்படின்னா லூமினன்ஸ் இருக்கணும்.
அது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நேட்டிவ் ரெசல்யூஷன் இருக்கணும். ஸோ இது ரெண்டு விஷயம் மறக்காமல் பாருங்கள். ஸோ மூணாவது விஷயம், ஸோ இப்போ ப்ரைட்னஸும் வந்துச்சு ப்ரோ, லூமினன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஒரு ப்ரொஜெக்ட் தெரியும், நல்ல லூமினன்ஸ் கொடுக்குறாங்க 3600. இப்போ ப்ரொஜெக்டர் நான் என்னோடய ப்ரொஜெக்ட் வீடியோவில் வந்து ஈகேட் P531 மாடலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த P531 மாடல் ஈகேட் 500 சீரீஸில் இருக்குது. ஸோ அந்த மாடலோட லுமினன்ஸ் வந்து 3900, அதாவது 4000 கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் லைட்டு போட்டும் ஒரு தடவை காமிச்சிருப்பேன், லைட்டு இல்லாமையும் ஒரு தடவை காமிச்சிருப்பேன், அது எந்தளவுக்கு பிரைட்னஸில் இருக்கும்னு. ஸோ அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது 4000 to 5000 அந்த ரேஞ்சில் வந்து உங்கள் லுமினன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து லைட் போடாமல் இருக்க முடியாது, லைட்டு வந்து நீங்கள் வந்து போட்டுட்டும் இருக்க முடியாது. ஸோ போடுவீங்க, நான் போடும்போது லைட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அப்போ அந்த லூமினன்ஸ் உங்கள் உள்ளே வரும். அந்த பிரைட்னஸ்க்காக அந்த லூமினன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன, ஒரு ப்ரொஜெக்டில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம லூமினன்ஸ் வந்தாச்சு, நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்கள் மைண்டில் ஆல்ரெடி நீ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ மூணாவது விஷயம் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம், இப்போ இதில் வந்து இந்த கம்பெனி என்னென்ன கம்பெனிஸ் வரும், ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போ ரொம்ப டீப்பாக போகிறது கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நிறைய போன தடவை வந்து கமெண்ட்டில் வந்து சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி ப்ரோ ஐபிஎல் பார்க்குறதுக்கு எந்த ப்ரொஜெக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ராங்காக சொல்லணும்னா ப்ரோ, எந்த ப்ரொஜெக்டருன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏற்ற மாதிரி இப்போ நான் சொல்கிற அந்த மூணு பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஜெக்டரை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கூகுள் மூலிமா நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல் மூலிமாவும் நீங்கள் போகலாம். இல்லை ஷோரூம் போனாலும் அந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் காட்டுங்க, அவங்களோட ஸ்பெக்கை பார்த்தீங்கனாலே இந்த நான் சொல்கிற இந்த மூணு விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அடங்கி இருக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் வாங்க. ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோவில் தான் எல்லாருமே வந்து விளையாடுவாங்க. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, லூமினன்ஸும் இருக்கும், நேட்டிவ் ரெசல்யூஷனும் எப்படியோ கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணும்போது எல்சிடி பேனலில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ நமக்கு விசிபிலிட்டி என்ன, இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பார்க்கணும், நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியராக இருக்கணும், அதுக்கு பிரைட்னஸ் வச்சு அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க. ப்ரைஸ் கம்மியாக ஒரு ப்ரொஜெக்ட் வருதுன்னா அப்போ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணலாம்ல, சான்சஸ் இருக்குல்ல. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் யோசனை பண்ணி தேர்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. ஸோ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு ப்ரொஜெக்டில் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈகேட் P531 ப்ரொஜெக்டரில் 2000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. அதில் வந்து 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோனா ஒன்றும் கிடையாது, அந்த ப்ரொஜெக்டை வந்து எந்த அளவுக்கு வந்து அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோனா இப்படி நீங்கள் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நான் ப்ரொஜெக்டரில் வீடியோலையும் காமிச்சிருப்பேன், ஸோ அதை பாருங்கள். 16:3 நல்ல பெருசாக வியூ வரணும் அப்படின்றதையும் வந்து ப்ரொஜெக்ட் சூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு இன்ச்சஸ் வேணுன்றதும் நமக்கு, இப்போ இன்ச் ஜாஸ்தி ஆகுது, ப்ரொஜெக்ஷன் இன்ச் வந்து 210 இன்ச், அப்புறம் வந்து 210 கொஞ்சம் கம்மியாக ஒரு 150 இன்ச் இல்லை ஒரு 120 இன்ச். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்மியாக வரணும்னா அதுக்கேற்ற ப்ரைஸஸ் இருக்கும், ஒரு 5000, 6000, 7000. என்ன கேட்டிங்கன்னா எந்த ப்ரைஸில் வாங்கலான்னா அது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 5000 எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரீன் லூமினன்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் அதுக்கேற்ற ரெசல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சப்போஸ் வேறு நீங்கள் வந்து வேறு பேஸ் பண்ணி இப்போ லூமினன்ஸஸ் பார்க்குற மாதிரி மற்ற விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று கூட குறைச்சல் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மூணு விஷயத்தை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்கன்னு தான் சொல்வேன். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் டு பர்ச்சேஸ் த ப்ரொஜெக்ட் இஃப் தே டோன்ட் கிவ் அ ப்ராப்பர் ரெசல்யூஷன், இஃப் தே டோன்ட் கிவ் அ ப்ராப்பர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, இஃப் தே டோன்ட் கிவ் த செகண்ட் ஒன் தட் இஸ் நேட்டிவ் ரெசல்யூஷன், தட் நேட்டிவ் ரெசல்யூஷன், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, லூமினன்ஸ். ஸோ இந்த மூணு விஷயம் வந்து இஃப் தே ஆர் நாட் ப்ரொவைடிங் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இப்போ நான் இப்போ சர்ச் பண்ணும்போது ஒன்று பார்த்தேன், 4000, 600, 3000. ஸோ இந்த மாதிரி நல்லா ஏமாற்றுவாங்க, நம்மளை சர்வீஸும் சுத்தமாக கிடைக்காது, வாங்கிட்ட பிறகு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ரிவ்யூஸும் வந்து நம்ம நம்ப முடியாது. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, ஒரு அமேசானில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டில் வந்து நம்ம ரிவ்யூஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ரிவ்யூஸில் 5 ஸ்டார் இருக்குன்றது பிளைண்டாக நம்பவும் முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த நடுவில் வந்து ஒரு பெரிய இதுவும் போயிட்டுருந்தது, ரிவ்யூஸில் வந்து இந்த மாதிரி தப்பாக அவங்களே ஒரு 4-5 பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரிவ்யூஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனிலேயும் இந்த மாதிரி நடக்குதான்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்காக எடுத்தாங்க. ஸோ அது நடுவில் நான் நியூஸில் பார்த்தேன் நான் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ ரிவ்யூஸையும் நம்ம நம்ப முடியாது. பர்ஃபெக்டாக அந்த ப்ராஜெக்ட்டு கீழே வந்து 4 ஸ்டார் இருக்குது ப்ரோ, ஸோ நம்பி வாங்கலாமா, தயவு செஞ்சு அந்த மாதிரி போகாதீங்க. பட் ரிவ்யூஸில் வந்து சில மெத்தடாலஜி நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதில் எது வந்து ஃபேக்காக இருக்கும். இப்போ எல்லோரும் 1 மந்த் டிஃப்ரென்ஸில் வந்து ரிவ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தன் வந்து இப்போ 2019 மே மந்த்ஸ் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது வந்து உடனே ஒரு மே மந்த் அதே ஒரு இதில் நெக்ஸ்ட் மந்த்லேயே வந்து ரொம்ப 5 ஸ்டார் இருக்கும். இது அதிலே டேட்ஸில் வந்து ஒரு 2 to 3 டேஸ் டேட்ஸ் தள்ளி போட்டிருப்பாங்க. ஸோ யாருக்கும் வந்து ஒரு 6 மந்த்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி திருப்பி நம்ம அந்த ரிவ்யூஸ் வந்து போட்ட ஜனங்களை வந்து இது பண்ணணும்லாம் யாரும் டைம் கிடையாது. ஸோ அவங்க வந்து எல்லோரும் அந்தந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டக்குன்னு ரிவ்யூஸ் போடும்போது ஒரே டைம் சிங்க் ஆகும். ஸோ ஒரே டைமில் 5 ஸ்டார் 5 ஸ்டார் வந்துட்டுருக்கு. நடுவில் ஒருத்தங்க கூட அதை பற்றி ப்ராப்ளமாக என்ன, நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக ஒரு கம்பெனி வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் விட்டாலுமே அதுலேயும் கண்டிப்பாக குறைநிறைகள் இருக்கும். ஸோ அதில் வந்து யாராவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படி மென்ஷன் பண்ணாமல் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சில ரிவ்யூஸ்லாம் அப்படியே 5 ஸ்டார் 5 ஸ்டார்னு இருக்கும். ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அமேசானில் போவீங்க, இப்போ நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட் வச்சு எதை வாங்கலாம்னு நீங்கள் உள்ளே சர்ச் பண்ணும்போது இந்த ரிவ்யூஸ்ன்றது ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடும். ஸோ ரிவ்யூஸ் உள்ளே வரும்போது எதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணணுன்னா, இந்த ரிவ்யூஸ் ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்டாரில் வருது அப்படின்னா அது தொடர்ந்து 5 ஸ்டாராகவே இருக்கும். 5 ஸ்டார் 4.3 அப்படி தான் இருக்கும். நடுவில் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூட இருக்காது. ஸோ அது கண்டிப்பாக கிளியராக தெரியுது. ஸோ அதை வந்து நம்ப முடியாது. அது வந்து நம்ம பர்சனலாக நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதை வந்து அதை வச்சுலாம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எவ்வளோ பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதுலேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதனால் ரிவ்யூஸை வந்து நம்பி போகாதீங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற அந்த கான்ட்ராக்ட் ரேஷியோ ஜாஸ்தி கொடுத்துட்டு அடுத்தது கம்மி பண்ணாலோ, இல்லை வந்து நேட்டிவ் ரெசல்யூஷன் கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் ரேஷியோ கொடுக்காமல் போட்டாலோ, இல்லை லுமினன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 விஷயத்தில் வந்து ஏதாவது ஒன்று மேலே கீழே அப்படி நான் சொன்ன அந்த ரேஞ்சு. ஸோ கான்ட்ராக்ட் ரேஷியோ என்ன நான் சொல்லியிருந்தேன்னா, 2000:1 வந்து EKT P531 ப்ரொஜெக்டில், அதாவது நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் அந்த ப்ராஜெக்டில் இருக்குது. அந்த 531 ப்ராஜெக்டில் 2000:1ன்றது ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் கிளாரிட்டி, அதாவது 2000:1 இருக்கணும் மினிமம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அதோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 3000 4000, ஸோ அது ப்ளஸில் எவ்வளோனாலும் இருக்கலாம். இது இவ்வளோ தான் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ ப்ளஸில் வந்து இப்போ எப்சன் போனீங்கன்னா, இப்போ எப்சன் இங்கே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்சன் வந்து 15000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் இருக்குது, 15000:1 16000:1. ஸோ இந்த கம்பெனி எல்லாம் வந்து இப்போ ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன்றாங்க, ஏன்னா நிறைய பேர் வாங்க மாட்டேறாங்க, அவ்வளோ அஃபோர்டபுளாக கிடையாது. இப்போ எப்சன் நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாமே 28000, அப்புறம் 30000, 32000, 50000 இப்படி ப்ளஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் ரொம்ப ஆண்ட்ராய்டே இருக்காது, விஜே கேபிள் சப்போர்ட்டாக இருக்கும், HDMI இருக்காது. ஸோ இப்படி வந்து எப்சன் கம்பெனியில் வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக போட்டு யாரும் வாங்க அவ்வளோ விரும்பலை. பட் ஒரு சில பேர் இன்னும் அந்த மாதிரி ஒரு மாதிரி அதில் இருக்க பாசிட்டிவ் சைடை பார்த்து வாங்குறவங்களும் இருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறேன்னா, லூமினன்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பிரைட்னஸ் இதை பேஸ் பண்ணி, இந்த 3 விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, லூமினன்ஸ் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நேட்டிவ் ரெசல்யூஷன். ஸோ இந்த 3 விஷயத்தை வச்சு நீங்கள் யூ கேன் வித்தவுட் எனி ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் நீங்கள் அழகாக போகலாம். நான் ஒரு 2 to 3 டேஸ் ஆச்சு, நான் மொத்தமாக எத்தனை எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது, இந்த கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க. இப்போ நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் கம்பெனிஸ் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசில் புதுசாக நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. இப்போ EGATE கூட அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி தான். ஸோ யூபியில் வந்து ஆரிஜினேட்டான கம்பெனி. ஸோ இந்தியன் மேடு பிராண்டு போனீங்கன்னா ஒரு 20000 நீங்கள் வந்து அதில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து வெளிநாட்டு அவுட் சைடு இந்தியா ஏதாவது பிராண்டட் போனீங்க அப்படின்னா ஒரு சில ப்ரொஜெக்ட்ஸில் வந்து யூ கேன் பை இட். மோஸ்ட்லி இது தாங்க, அந்த 3 விஷயம் தான் நீங்கள் வந்து மறக்காமல் பார்க்கணும். ஸோ இதை பார்த்து நீங்கள் நல்ல ஒரு ப்ரொஜெக்டரை வாங்கி ஸோ யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ இன்னொரு வீடியோவில். ஸோ இப்போ நிறைய வீடியோஸ் வந்து இப்போ கொஞ்சம் போட முடியல. ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கின்றதுனால தான் நான் இப்போ அந்த கேமரா வியூவிலே வந்திருக்கேன். ஸோ முன்னாடி வரும் வாய்ஸ் தான் இருந்தது. சரி, இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து நானும் இப்போ ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆல்ரெடி ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு இப்போ வந்து வீக்லி மூவிஸு அந்த மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துட்ருக்கேன் தான். ஸோ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கும் தெரியும்.
ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க சின்ன சின்ன கேதர் பண்ணி வச்சுருக்க விஷயங்கள்லாம் வந்து, ப்ளஸ் எனக்கு வந்து ஹாபி இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஹாபிஸ் மூலிமா ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லுவேன். இந்த வீடியோவுக்கு வந்து இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நிறைய வியூஸ் இருக்குது, புதுசாக வளர்ந்துட்டு வரவங்க அது வந்து இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.